நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவாய நமக. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது உடல் மனது. இந்த உடல் மனது அப்படிங்கிறது ரெண்டு விதம் ஒரு மனுஷன் சரியாக இருக்கணும். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசை தெளிவாக வச்சுக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாவே மன தெளிவாயிடுன்னு சொல்லுவோம். மன தெளிவாக இருந்தாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக கவனிச்சுக்கலாம். அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கு என்ன சம்பந்தம்? மனம், மனங்கிறது ஒரு பித்து. அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காமான்னு சொல்லுவாங்க. இந்த மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதனுடைய மனதுக்கு மனசு சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும், உடல் சரியாக இருந்தால் மனசு சரியாக இருக்கும். அந்த காலத்தில் ஞானிகள் ரிஷிகள் எல்லாருமே அவங்கவுங்க பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் சாப்பிடாமல் அப்படியே இருந்துகிட்ருப்பாங்க. மனசில் உள்ள தியானத்தினுடைய பவர். ஒரு ஒரு மனிதனுடைய உடலில் தியானங்கிறது என்ன? ஒரு காற்றை நம்ம சுவாசித்து அந்த காற்றினுடைய பவர்ஃபுல்லாக நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். ஒரு சக்தியை உருவாக்கிக்கிறோம். இந்த சக்தியை உருவாக்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நிலை தான் ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஒரு எனர்ஜி. ஆரோக்கியத்தையும் சரியாக வச்சுக்கணும், மனதையும் சரியாக வச்சுருக்கணும். மனதை சரியாக வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம். ஒரு மனிதனுடைய உடலுக்கு தியானம் எதுக்காக? மனிதனுக்கு மனசுக்கு தியானம் எதுக்காக? எல்லாருமே நம்ம எந்திரிக்கிறோம், வேலை பார்க்குறோம், போகிறோம், ஓடியாரோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும், அது அந்த டாபிக் அப்புறம் பேசுவோம். ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்க வேண்டியது மனசு. மனநிலை தெளிவாக இருக்கணும். ஒரு மனநிலை தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆகாரங்கள் சரியாக எடுத்துக்க முடியுள்ள. அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம காலையில் எந்திரிக்கிற போதே மன ரீதியாக தலைவலி இருந்துச்சு அப்படின்னா, நைட்டு நம்ம சரியாக தூங்காமல் காலையில் எந்திரிக்கிற போது நமக்கு தலைவலி இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நமக்கு வந்து அந்தன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வேலையே ஓடாது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ மனதை நம்ம எந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடல் எந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா மனசை மட்டும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெளிவே இருக்க மாட்டாங்க. சொல்கிறது வார்த்தைகள் நம் அவங்களே திடப்படுத்திக்கிற மாதிரி பேசிக்கிறது, ஆனால் திடம் இருக்காது. ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று. மனசு நம்ம திடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தியானம். அந்த தியானத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நீங்கள் தியானங்கிறது வந்து காலையில் 6 மணிக்கு உட்காரணுங்கிறது இல்லை, 12 மணிக்கு உட்காரணுங்கிறது இல்லை, விடிக்காலையில் 4 மணிக்கு உட்காணுங்க அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கிறது இல்லை. தியானம் நீங்கள் உங்களுக்கு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மத்தியானம் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் வேலைகள் இருக்கும். நீங்கள் தியானங்கிறது ஒரு சில பெண்கள் வந்து காலையில் ஏர்லியே குளிக்க மாட்டாங்க. 11 மணிக்கு மேலே அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வேலையெல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் குளிப்பாங்க. நம்ம ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு பெண்கள் தியானத்தில் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் இப்போ எடுத்தோடனே நமக்கு தியானம் வந்துருமா? நம்ம தியானத்தில் மனசு ஒருநிலைப்படுத்திடலாமா? படுத்த முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா உட்காந்தன்னைக்கிலேருந்து நீங்கள் ஒருநிலை ஆக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு மனசு சரி பண்ணுங்க, அடுத்து உடலுக்கு வாங்க. மனசு எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியானத்தில் உட்காருங்க. தியானத்தில் உட்கார்ற போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன், ஒரு விளக்கொன்று பற்ற வச்சுருங்க. ஒரு மண் விளக்கொன்று பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற மனசில் முணுமுணுத்துக்கிட்டே வாங்க. இல்லையா அது எதுவுமே வேணாம். நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் மனசு ஒருநிலைப்படுத்த முடியாது, ரெண்டு வேலையை ஒட்டுக்க செய்ய முடியாது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே தேர்ட் ஃபிங்கர், இந்த தேர்ட் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் உட்காந்துக்குங்க. அப்படியே நீங்கள் மனசு ஒருநிலைப்படுத்திகிட்டே வாங்க. இது ஒரு விதமான ஹீலிங். உங்களுக்கு இங்கே இந்த பஞ்சு கொடுக்குற போது பார்த்திங்கன்னா மனசு ஒருநிலைக்கு கொண்டுட்டு போயிடலாம். மனசு ஒருநிலைப்படுத்துங்க. தொடர்ந்து இது 9 வாரம் பண்ணி பாருங்கள். இந்த 9 வாரம் இந்த டைப்பில் பண்ணுனா ஒரு விதம், அடுத்தது அது முடியலையா, அடுத்த விதம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடியலைங்கிறதுல இது முடியும், இது சின்ன விஷயந்தான் இது முடியும். அப்போது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனசு இதே தியானத்துக்கு என்ன பண்ணுறீங்க இன்னொரு விதம் அப்படின்னா, உங்கள் ரெண்டு ஃபிங்கர் இப்படி வச்சுக்கிட்டு கையை இதை ரொட்டேட் நிற்காமல் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கை இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சுற்றிக்கிட்டே இருந்து பாருங்கள். அந்த தியானத்தினுடைய சக்தி என்ன? கண்ணை முடிட்டு இதை சுற்றி நிற்க, இது 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 உங்களுடைய தாட்டு, உங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருநிலைப்படுத்தி இதில் மட்டும் நிற்காமல் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த முத்திரைகள் மட்டும் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். அப்போ தியானத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்றுவோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது தியானம் பண்ணி பாருங்கள், முகமே உங்களுக்கு தேஜஸ் வர ஆரம்பிச்சிடும்.
முகம் தேஜஸ் வர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஒரு தெம்பு வரும். இந்த உடம்பு தெம்பு வரபோது மனரீதியான ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இந்த புத்துணர்வுங்கிறது மனிதனுக்கு மனரீதியாக கிடச்சிருச்சு அப்படின்னா, மனசு ஒருநிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய நிலை நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நீங்கள் உணர முடியும். தியானத்தினுடைய பவர். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தியானம் எதையுமே வச்சுக்காமல் அப்படியே உட்காந்துருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஒரு மந்திரத்தை உள்ளே முணுமுணுத்துக்கிட்டே வாங்க. அது நான் சொல்கிற விஷயம், ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு லைன், ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. இது ஒரு 1008 முறை, ஒரு 2000 முறை இந்த மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே வந்தீங்க, நிற்காமல் ஒரு 1/2 hour ஃபஸ்ட்டு உட்காந்த அன்னைக்கிலிருந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானத்தில் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய மாற்றங்களும் அதனுடைய உந்துதலும் தெரியும். அப்போ இந்த தியானம் பண்ணுறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு மனரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த உடல் இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் உணர முடியும். எப்பவுமே ஒரு விஷயம், எதுவுமே ஒரு காற்று அடிச்சதுன்னா அதை நம்ம உணர்றோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஏசி போட்டோம்னா சில்னஸ் அந்த உணர்றோம். ஒரு சூடு பட்டால் நம்ம உணர்றோம். ஒருத்தர் கிள்ளுனா நம்ம உணர்றோம். ஒருத்தர் அடித்தா உணர்றோம். அப்போ உணரக்கூடியது மனரீதியை நீங்கள் அதை உருவாக்குங்க. அப்போ உணரக்கூடியதை நீங்கள் உருவாக்குனீங்கனாவே உங்களுக்கு உந்துதலும் சக்திகளும் உங்களுக்கு மேலோங்கி வரும். இதெல்லாமே ஒரு மெராக்களாக நீங்களே உங்களை நடத்தி பார்த்துக்கலாம். சக்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எங்கிருந்து வரப்போகிறதில்ல, நம்ம உருவாக்கக்கூடியதான் சக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிச்சிருக்கலாம், முருகனை பிடிச்சிருக்கலாம், அம்பாலை பிடிச்சிருக்கலாம், சிவனை பிடிச்சிருக்கலாம், பெருமாளை பிடிச்சிருக்கலாம், ஆஞ்சநேயரை பிடிச்சிருக்கலாம், ஐயப்பனை பிடிச்சிருக்கலாம். அப்போ எது வேணாலும் நீங்கள் உருவாக்கிக்கிங்க. ஆனால் இந்த தியானம் இந்த மனசை ஒருநிலைப்படுத்திக்கிங்க. இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படிங்கிறது இந்த 3 விதமாக நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. இந்த நாமத்தை ரெகுலராக சொல்லிட்டு வாங்க. மாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. அப்படி கண்ணை மூடி உட்காந்து ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, வெளியில் வாய் விட்டு சொல்ல வேண்டாம், ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்க. ஒன்று, அது முடியலையா, அதே உங்களுக்கு பெரிய ப்ரெஷர்னு நினச்சிங்க, அது முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போது இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டு 3rd finger சொல்லியிருக்கேன், இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே மனசை கண் மூடிக்குங்க. இது இல்லையா, நிற்காமல் இந்த விரலை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இந்த மாதிரி கை வச்சு பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் பேசின விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த தியானத்து மூலிமா மனசை திடப்படுத்துங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். பைரவாய நமக.